புதுசாக ஒரு மாலை கட்ட போகிறோம். அதுக்கு தாஜ்மஹால் ரோஸ்லேருந்து இதழ்கள் எடுத்துகிட்ருக்கோம். தேவையானதை பெரிய ரோஸில் தேவையான இதழ்கள் மட்டும் எடுத்துகிட்டு, பெரிய இதழ்கள் மட்டும் எடுத்துகிட்டு சின்னதெல்லாம் கழிச்சிருவோம். இப்போ இந்த ரோஸில் பாருங்கள், தேவையான பெருசை மட்டும்தான் எடுக்கிறோம். உள்ளே வர்ற சைஸில் நமக்கு கட்ட முடியாத அளவுகளில் இருக்கிறத நம்ம எடுக்கிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு பூவில் ஒரு பாதின்னு வச்சுக்கலாம், பாதி அளவு தான் நம்ம எடுப்போம். இந்த இதெல்லாம் வேஸ்ட், இப்போ நம்ம அதை காட்டுறதெல்லாம் வேஸ்ட். அதே போல் இந்த மாலையில் நம்ம ரோஸ் இலையவும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த இலைகளையும் எடுத்து வச்சுருக்கோம், அதில் இருக்க நல்ல இலைகளை. இப்போ மாலை கட்ட ஆரம்பிக்கிறோம். வாழை நார் எடுத்திருக்கு, வாழை நார் எடுத்திருக்கு. அதோட சேர்த்து இப்போ டேப்பு, கோல்டு டேப், அதாவது கோல்டு நாடாவும் நம்ம சேர்த்து வச்சுக்குவோம். அப்போ தான் மாலையில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த அளவு வந்து ஒரு லென்த் வந்து 3 அடி நம்ம வச்சுக்குவோம். லென்த் அடி 3 அடி நாடா விட்டுட்டு இதை பாருங்கள், இதான் மேல் அளவு மடக்கி வைக்கிறோம். ஒரு ஜான் அளவு மடக்கி வச்சுக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுற இது கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற நார் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது எங்களுக்கு சென்னையில் கிடைக்குது, உங்கள் ஏரியாக்களில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. இது எங்களுக்கு கிடைக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது இந்த நார். இந்த நார் பற்றி தான் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், இது வந்து சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் கிடைக்குது. எங்கே போனாலும் எப்போ வேணாலும் போய் வாங்கிக்கலாம். இந்த நார் வச்சு தான் இப்போ கட்டுறோம், நம்ம நூல் வச்சு கட்டுறதில்ல. இது ஈஸியாக இருக்குது, இந்த பெட்டல் கார்லன் செய்கிறதுக்கு இந்த நார் நல்லா இருக்கு. சமைக்கிறது தாவடம் தெரியுங்களா, அலச மாலை போடுவாங்க, ஒரு அடி போட்டு வளைச்சு குச்சி இந்த மாலை, ஒரு 17 நவகிரக மாலை. சூப்பர். இப்போ வாழை கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பாருங்க கவனிங்க. தின்னு வேண்டாம், சின்னதாக கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோவாக நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ அது வந்து 2 லைன் வச்சுருக்கோம், அந்த டேப்பில் கோல்டு டேப்பில் 2 லைன். இதுதான் தொடக்கம் ஆக்சுவலாக, கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறோம். ஸ்லோவாக அந்த கட்டுறது மட்டும் லேசாக கட்டு. இப்போ ஸ்பீடாக கட்டு. ஏய் 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 ஏய
இந்த நூல் வச்சு தான் நாங்கள் கட்டுறோம். இதிலேருந்து தான் நூல் எடுத்து கட்டுறோம். பாருங்கள் நல்லா. இதுதான் நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்குது, எதை வச்சு கட்டுறீங்க எதை வச்சு கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ தின்னா இருக்கு பாருங்கள். இது பிளாஸ்டிக்கில் மார்க்கெட்டில் கிடைக்குது சரியா, இதை வச்சு தான் கட்டுறோம். பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு போட்டிருக்கோம். இதை கெட்டுறதை இவ்வளோ நேரம் பார்க்கல நீங்கள். இவர் தான் கெட்டுறவர். இவர் பேர் மூர்த்தி. பாத்துக்கோங்க, இவன் தான் நம்ம கிங்கு இந்த புதுசாக மாலை கெட்டுறதில். பார்த்துக்கோங்க. இப்போ ரோஸ் இலையவே நம்ம பயன்படுத்துகிறோம் பாருங்கள். இப்போ வேற ஒரு ரோஸ் எடுத்திருக்கோம், பேபி பிங்க். இப்போ அந்த ரோஸ் இலை இதழ் மேலேயே வச்சு, முதல்ல இலையை வச்சு கட்டியிருக்கோம்ல, அதுக்கு மேலே ஒரு இப்போ அந்த லைன் போட போகிறோம். பேசுவாங்க, கிட்ட வரத்துலாம் பேசுவாங்க. எல்லாரும் கவனமா இருக்கணும். உங்க கிட்டத்தட்ட இப்போ வேற ஒரு கலர் உள்ள வைக்கிறோம், மாம்பழ கலர். ஆனால் துணி கொடுத்தானா? அதானா மாரி இங்கே வாயா, எதப்பா உங்கள திரும்ப ரோஸ் இலைய வச்சு திரும்ப ஒரு லைன். போட்டுறேன்
இப்போ இதில் உள்ள வந்து இதழுக்குள்ள நந்தியா வட்டை வச்சு கட்டுறோம் பாருங்கள். இது ரொம்ப காஸ்ட்லி. இன்றைக்கி ரேட்டு வந்து கிலோ வந்து 4000 ரூபா இந்த நந்தியா வட்டை. முதல்ல நாங்கள் தொடக்க காலங்களில் இதை தொழிலுக்கு கொண்டு வரும்போது கிலோ 250 ரூபாய்க்கு இருந்துச்சு. இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி ரேட்டு வந்து நந்தியா வட்டைக்கு கிலோ 4000 ரூபா இருக்குது. இதுதான் அந்த இதழுக்குள்ளே வச்சு கவனிங்க. வேற ஒரு மாலையோட அடுத்த மாலைக்கு ஜோடி சேர்த்து பார்க்குறோம் கரெக்டாக இருக்கா அப்படி. ஒரு மெதுவாக ஒன்றே ஒன்று மட்டும் மெதுவாக மெதுவாக பண்ணுறேன். ஒன்றே ஒன்று மட்டும் மெதுவாக அடி மெதுவாக சொல்ற எல்லாம் வீடியோவில் இருக்க ஃபோன் பண்ணி சொல்றதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்க சொல்கிறாங்க. ஆமாம், எங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறீங்க, எனக்கு புரியலை. அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்லோவாக சில விஷயங்களை பண்ணி காட்டுறோம். இதுக்கு மேலே ஸ்லோவாக பண்ணால் எங்கள் வேலை கெட்டு போயிடும். சரியா, இப்போ நந்தியா வட்டை வைக்கிறது உங்களுக்கு தெரியாது. அது இப்போ மாலையை போடும்போது இப்படி இப்படி வரும், அதனால் தெரியும். சரிதா, இப்போ நந்தியா வட்டை வைக்கும் போது நாங்கள் மாலையில் கொட்டி மாலை ஒரு கலராக இருந்துருக்கோம். கேமராலே தெரியாது என்ன வலிக்கிறது. ம், நீங்கள் கேமராலே தெரியாது. புரியல, இதுதான் சுங்கு. கீழே மாலை கீழே வச்சு கட்ட போகிறோம். பாசியில் கோர்த்துருக்கு பாருங்க. அவ்வளோலாம் நீ வேற டிவி டிவிலாம் இல்லை, செம்ம டைட் வேலை மூத்துறான்ல. அதுதான் இன்றைக்கே வேலை செஞ்சு வரும். ஆள் யாரும் இல்லைல்ல, என்ன பண்ணுறது. 10 பேர் சொன்னால் 2 பேர். பேசு இந்த மாதிரி ரெண்டு. அப்போ தான் நான் பிளப்பரம் ஆகும். என்ன பேசு, ரெண்டு தோசை பாஸ் போச்சு. இதை பார்த்தீங்கன்னா ருக்கியில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த சொங்கு இருக்கு இல்லையா, இதுதான் லாஸ்ட்டில் ஃபினிஷிங் பண்ணும்போது இதை ஜாயின் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்பயும் ஜாயின் பண்ணுவோம்ல, ஒரு முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி இதை நம்ம போட்டு இழுத்திங்கன்னா அது டைட் ஆகிடும். நல்லா டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு பெட்டல்ஸாக ஒதுக்கி வச்சுட்டு அது மேலே ஒரு முடிச்சு போடணும். இப்படி போட்டிங்கன்னா பெட்ரஸ் மாலை தயார். இதை கையில் எடுக்கு, மாலை ரெண்டே கையில் எடு. ஃபஸ்ட்டாக வந்து நல்லா முடிச்சு வந்து நல்லா டைட்டாக போட்டுட்டு அந்த ரிப்பன் தெரியாத அளவுக்கு கட் பண்ணணும். கையில் எடு. அண்ணா லைட்டாக வாட்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆ, இங்கே வெளிச்சதுக்கு இங்கே வந்துடும்.
இதுவா வெளிச்சத்துக்கு இங்கே வாங்கோ, இங்கே தான் நல்லது. இல்லைண்ணா நீங்கள் அப்படி இங்கே அவ்வளோ ஆப்போசிட்டில் வெளிச்சம் தெரியும். இதுதான் முழு மாலை பாருங்கள், வாழை மாலையை முடிச்சாச்சு. மாலையை கட்டினா மூர்த்தியும் பார்த்துக்கோங்க, இவர் தான் மாலை கட்டினா மூர்த்தி. நேச்சுரல் ஃப்ளவர் பாய்ஸ் பரவாயில்ல.